Hello friends and hello crews. இப்ப பாத்தீங்கன்னா வந்து வால்பாறை போயிட்டு இருக்கு. வால்பாறை வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் பேக் அப் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் ஒரு நைட் வரைக்கும் ஸ்டே பண்ணி சாப்பிட்டு அப்படியே நைட் வரலான்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப மார்னிங் இப்ப லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்ப நான் வந்து என் கேமராவில் எடுக்கல, ஈஸியா எடுக்கணும்னால லேப்டாப்ல எடுத்துட்டு இருக்கேன், லேப்டாப் கேமராவில். அதனால் கொஞ்சம் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து இந்த மெயின் ஸ்பாட்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 16 ஹேர் பெண்டரை தாண்டி வந்திருக்கோம். வாட்டர் ஃபால்ஸ் எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ ஆரம்பிக்கிறோம் இங்கிருந்து. நல்லா கிரீன் டீ எல்லாமே, நல்லா டீ எஸ்டேட் அந்த மாதிரி நல்லா கிடைக்கும். இப்போ கார்க்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் நினச்சோம் இப்போ ரொம்ப சில்லாக இருக்கும்ட்டே, ரொம்ப சில்லால எனக்கு ஒரு யோசனை. இப்போ அப்படியே ஒரு ரெண்டு மிளகா வச்சு அப்படியே போட்டு தேங்காய் சட்னியை தொட்டு அப்படியே சாப்பிட்டு எப்படி இருக்கும். ஆனா இங்க இப்படி கிடைக்கிற கிரீன் டீ தான் கிடைக்க மாட்டிருக்கு. அதனால இப்ப பாக்கலாம், மேல போய் எங்க பாக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த வீல் இருக்கோம். ஒரு 23 பென்ஸ் 30 பென்ஸ் தாண்டி வந்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா வர வழியில மிளகா பூஜி கடை இருந்துச்சு, அது மறந்துட்டு அப்படியே வந்துட்டோம். பாத்தீங்கன்னா உழுது வடையும் மிளகா பூஜியும் போடுறாங்கம்மா. டீ போடலான் இருக்கோம். குடிச்சிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இப்ப ரெடியாக போட்டு உங்களோட வாழ்க்கா பற்றி டீலாம் பார்த்தீங்கன்னா இங்க அட்டைப்பூச்சி நிறைய இருக்கிறதுனால இங்க நிறைய கடைகள்லாம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு அட்டை கடிச்சிருக்கு, அதனால மூக்கு பொடி அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா எல்லாம் சரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. வடை பஜ்ஜி டீ அதெல்லாம் குடிச்சிட்டு இப்பதான் ஆரம்பிக்கிறோம். வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி சாப்பிடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா நாங்கள் 2.16 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா நாங்க இப்ப நடந்துட்டு தான் இருக்கோம். 3 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ எல்லாரும் அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துச்சு, அங்க எல்லாரும் நின்றுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. வெதர் எல்லாமே சூப்பராக இருக்கு. லைட்டாக ட்ரிசில் மட்டும் ஆகுது. ஸோ எல்லாருமே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோப்பியாக போயிட்டுருக்கு. ஈவன் ஐஎம் கோயிங் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். கோயிங் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கு, பார்த்துட்டு போக மாட்டிருக்கேன். இட்ஸ் பெட்டர். ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குது.
ஓகே மேனேஜ் இட் பாத்தீங்களா நல்ல ஒரு எஃபெக்டிவ் பாத்தீங்களா கொஞ்சம் நின்னுட்டு இருக்காங்க என் கசின்ஸ்லாம் ஷூ சேஞ்சஸ் சில ப்ராப்ளம்ஸ் ஸோ எல்லாம் சூப்பர் ஜாலியாக தான் இருக்காங்க இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்காக தான் வந்துச்சு சண்டே போயிட்டுருக்கோம் கொரோனா டைமில் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டு போனோம்னா ஒரு லக் தான் ஆமாம் ஸோ இப்போ வந்து எல்லோரும் வந்துட்டுருக்காங்க ஸோ நான் நினைக்கிறேன் 3 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா என் டாடி ஃப்ரெண்டில் போயிட்டாரு பார்த்தீங்களா அங்கே டிஸ்டன்ஸ் நின்றுட்டு இருக்காங்க நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கு ரொம்ப ஹைட்டா இருக்கு ஐ கான்ட் ஷோ இட் என்ன இங்க ஒரு பெண்ட் இருக்கு பார்த்து போகலாம் யாருமே ரெஸ்ட் ஆகல Let's go fast. Speed up over. Fast, 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 fast. Okay. Speed up over. Speed up another. Full Malaysia. Yeah. Okay. Wait for it to come. We are going to pair one to come. So late I trick the mama and daddy's for her. 5 கிலோமீட்டர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு பங்களாக்கு போயிட்டு பார்க்குறாங்க நோ பர்மிஷன் சொல்கிறாங்க அதனால நாங்கள் திருப்பி வந்துட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது நானே ஏறினது விட ஈஸியாக இருக்குது கீழே இறங்குறது எப்பவுமே யூஸ்வலாக மேலே ஏறினோம்னா டஃப்பாக இருக்கும் கீழே இறங்கினோம்னா ஈஸியாக இருக்கும் இவங்க தான் என் கசின்ஸு ஹாய் சொல்லியிருந்தேன் ஹாய் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இது இவன் போட்டிருக்கிறது தான் ரொம்ப குறும்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டே அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கேருந்து வந்துட்டுருக்குண்ணா அங்கேருந்து அப்படி வந்துட்டுருக்கோம் ஸோ இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் போயிட்டு அப்படியே ஒரு கிரீன் டீல ஏதாச்சும் ஒரு டீ பேக்கெட் வாங்கிட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு அங்கே ஃபுட்டை சாப்பிட்டு ஒரு நாட்கொள்ளின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஆகுதுன்னு தெரியல அப்புறம் சாப்பிட்டு உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துறேன் வீடியோக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து பண்ணியிருப்போம் அப்புறம் அங்கே ஒரு ஷெட்டு இருக்குது அங்கே ஒரு ஷெட்டு இருக்குது எல்லாம் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அவங்க கண்ணுக்கு தெரியல அவங்க அங்கே எங்கேயோ வந்துட்டு இருக்காங்க ஸோ நல்லா அவங்க எல்லோரும் ஃபாதரு அப்புறம் அம்மா ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் வெயில்லாம் லைட்டாக அப்படி வந்திருக்கு எல்லாரும் அங்கே போயிட்டுருக்காங்க நாங்கள் மெதுவாக போயிட்டுருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே எல்லாமே வே தான் ஸோ 17 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போயிட்டு இருக்கணும் ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது பார்த்து பண்ணோம்
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங் போயிட்டுருக்கோம். அங்கெல்லாம் வேதான் ஃபுல்லாக போயிட்டே இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிட்டே தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் இருக்குது. அப்புறம் இப்போ சித்தப்பா வந்து இறங்கி தண்ணியில் ஏதோ வாயிலாக தொடச்சிட்ருக்காரு. இங்கேயும் அங்கே வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் அங்கேயும் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு ஷெட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கேயும் ஒரு இது போயிட்டுருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் அப்படின்ட்டு இருக்குது. வாட்டர் ஃபாலில் இங்கே டாப்பில் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் டாப்பில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் இந்த டீ அதெல்லாம் இருக்குது. ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தாலும் போகல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கீழே இந்த 17 கிலோமீட்டர்ஸ் கீழே சிட்டி கூட இல்லை அவுட்ரு அந்த மாதிரி ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீட்டைல் ஷாப்பு அந்த மாதிரி இருக்குது. வேணும்னா அங்கே டீ வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஒரு பிக் போடுறேன் எத்தனை ருபீஸ் அந்த மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸு போஸ்டரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் பர்மிட்டட் டீ எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவர் வந்துட்டுருக்காரு எங்கள் சித்தப்பா. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி குடிக்கிறதாம் எடுக்கிறதாம் போ போ. பார்த்தீங்கன்னா நம்ம கருமலையில் இருக்கோம். நல்லா இப்போ ரெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ஃபுல்லாக வெயிலாக இருக்குது. வெயில் போட்டு இப்போ தான் கொளுத்துது. இங்கே நல்லா ஒரு சின்ன பிரிட்ஜாட் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. சில்லாவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு. இப்படி வெயிலாக இருக்கு, ஹாட்டாக இருக்கு. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாரும் ரிலேஷன்ஸ் எல்லாமே வாக் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட் கருமலை இது பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கருமலை. வெஸ்ட் கருமலை வேறு என்ன லொக்கேஷன் சொல்லலான்னு இல்லைங்க. அப்படி ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா பாலாஜி கோயிலாம் தாண்டி வந்திருக்கோம். அப்புறம் ஒரு இங்கிலீஷ் மேனோட ஸ்டாச்சுவோடலாம் தாண்டி வந்திருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ மலையில கீழே இறங்கி அருண் மிஸ் அப்படின்னு ஒரு மிஸ்ஸுக்கு வந்திருக்கோம். அது எங்களுடைய ஃப்ரெண்டு ரிலேஷனோட இது கோழியில் வந்து கோழி பண்ணையிலேருந்து கோழி எடுத்து உரித்து இந்த அருண் மிஸ்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சின்ன மிஸ் தான், நான் நினைக்கிறது நல்லாயிருக்கும்ட்டு. மல்டி கசைன் மிஸ் தான். இதோ ஒரு தோப்புக்குள்ளே அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கு கை கழுவுற ஏரியா சிம்பிளா தான் இருக்கும். குக்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கும்.
Hello friends, so in the parting on the way to Kanavi Farms, in the parting night, Giru with the Koli Kumala, which is gone and old than Araya Koli, Velin and Koli, Hunger and Koli, or Peria, Farmer to Jim, Peria Vadai, Seria Vadai, then Araya varieties out of Vichirkanga, Kapara, Kanagundi, Kalambara. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாய் இருக்கு டேனா அந்த மாதிரி ஒரு ப்ரீட்ல ஒன்னு பேர் வந்து எனக்கு ராம்போ அண்ட் இன்னொரு பேர் வந்து டெய்ஸி அங்க பாத்தீங்கன்னா எங்க ரிலேஷனோட பெட்ரோல் பின்னாடி ஒரு வீடு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பெரிய ஹேச்சரியாட்ட ஒரு 3-4 நட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா கோழி அங்கே இது பார்த்தீங்க இந்த ரெட் கலர் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் ஆட்டா ஃபார்ம் ஹவுஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க பின்னாடி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது பின்னாடியும் கோழிகள்லாம் இருக்கும் மாடுங்கள்லாம் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்டாக நாய் ஆடு மாடு கோழி அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கோழி மட்டும் இல்லை அது கொஞ்சம் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அந்த சின்ன குழந்தைங்க டக்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு போனால் டோக்கியோ டக்கு காமிக்கிறான்னு சொன்னால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது டக்கு சட்டம் போடாம இருங்க ஒரே நிமிஷம் ஒயிட் கலர் டக்கு சட்டம் போடாமல் நாங்கள் எடுக்கிறோம் உங்கள் டக்கு இருக்கா அது டக்கு இல்லை அது கோழி உங்கள் டக்ஸ் இருக்கு டோக்கி வாங்குறாங்கன்னு சொன்னாங்க வாங்க டோக்கியோ போய் பார்க்கலாம் வாங்க போறோம் இதான் கோழி பொண்ணு கிருஷித் சார் கொஞ்சம் வெளியே இருக்காரு கொஞ்சம் கோழிய பார்த்து பயம் ஏன்னா இது நிறைய கொத்தி வைக்கும் ஓடுது பாத்தீங்களா டோக்கி இது ஓடுறதுதான் டோக்கி இது சம் டைப் ஆஃப் கோழி இங்க பாருங்க எத்தனை சூடு இருக்குங்க பெருசு பெருசா இருக்கு மரத்து மேலயும் போய் தங்கும் இந்த கோழிகளை நாங்க கூண்டுக்குள்ள அடைச்ச பிரீட் வச்சிருக்கோம் கொஞ்சம் பயப்படுது பாய்லர் கோழி எல்லாம் இருக்கு இங்க பாருங்க பாய்லர் கோழிய வச்சு பண்ணிருக்கோம் டோக்கி உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த டர்க்கி இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்பாட் ஸ்பாட்டா இதுதான் டர்க்கி ஓகே அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரலாம் வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரலாம் ஓகே வாங்க அடுத்ததான் பார்க்கலாம் ரெடி இப்ப கத்தி கோழி சண்டை விடுறாங்க கோழி சண்டை விடுறாங்க சாமி கடவுளே பயமா இருக்கு எனக்கு கோழி சண்டை விடுறாங்க நினைக்கிற வயிட் தான் ஜெயிக்கும்ட்டு ரொம்ப பயமா இருக்கு பார்த்தாலே திடீர்னு பார்க்க சுயர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் தான் டாமினேஷன் இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோழி சண்டையை தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் வயலை டிக்கெட் வச்சுருக்கேன் நீ யாருக்கு சப்போர்ட் நான் வந்து ஒயிட்டுக்கு சப்போர்ட் அவர் வந்து ஒயிட் சப்போர்ட் நானும் ஒயிட்டுக்கு தான் சப்போர்ட் ஏன்னா அதுதான் நம்ம கோழி நானும் ஒயிட்டுக்கு தான் சப்போர்ட் இப்போ வந்து அந்த கோழி சண்டை முடிஞ்சு எல்லாரும் கோழியில் எடுக்கிறாங்க ஒன்று பிளாக் கோழி ஒன்று ஒயிட்